வணக்கம். இப்போ மாவட்டம் தோறும் ஓபிஎஸ் போயிட்டுருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு, தொண்டர்களை போய் சந்திக்கிறாரு. இது வந்து ஓபிஎஸ் தரப்பில் வந்து ஒரு ஆதரவாக இருந்தாலும் நீதிமன்றங்கள் அவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்ருக்கு. ஜனவரி 19 தாங்க முக்கியமான தீர்ப்பே இருக்குது, அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஜனவரி 19 இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதில் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்தால் ஒரு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்பில் நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் வந்து ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது அதிமுகவில் வந்து கட்சி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும், நிர்வாகிகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. நிர்வாகிகளை ஒரு 10 நிர்வாகிகளை, ஒரு 100 நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து உடனே டக்குன்னு பொதுச் செயலாளர் இல்லைன்னா எல்லாருமே இனிமேல் எதிர்காலத்தில் அப்படி தான் செய்ய போகிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் பாவித்த பயிலா பிரகாரம் அப்படி செய்ய முடியாது. அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தனுமே வந்து ஓட்டு போடணும், தொண்டர்கள் மூலமாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திட்ட விதிகளும் இதை கோர்ட்டு வந்து இந்த இதை வந்து அனுமதி கொடுத்துருக்கிற ஒரு விஷயத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமி மாத்துறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து தேர்தல் ஆணையம் சரி நீதிமன்றங்களும் சரி மிகப்பெரிய அளவில் வந்து சர்வே பண்ணுறார். ஆளுமை மிக்க ஒரு நபராக அந்த விஷயங்களில் இருக்கிறார். என்ன பண்ணாலும் அவருக்கு வந்து நீதிமன்றங்களும் சரி தேர்தல் ஆணையம் சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக எல்லாத்துக்கும் புரியுது. சட்டத்திட்ட விதிகள்லேயே ஒரு விதியை வந்து முக்கியமான விதி, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பொதுச் செயலாளர் பதவியை 10 மாவட்ட செயலர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வந்து வழிமொழியணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டார். அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருமே போய் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு நிற்கவே முடியாது. முதல் ஒரு சாதாரண தொண்டன் போய் உடன் நிற்கலாம், பணம் கட்டலாம், யாருப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டு அவருடைய அடையாள உறுப்பினர் கார்டை பார்த்துட்டு சரி நீயும் போட்டி போடு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருந்த ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும் அப்படின்னா யாருமே நிற்க முடியாது. மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இவர் கூட இருக்கிறவங்க வேலுமணி, தங்கமணி, வீரமணி இந்த மாதிரி நபர்கள் தான் வந்து நிற்க முடியும். மீது யாருமே நிற்க முடியாது. காசு உள்ளவங்க, மாவட்ட செயலர்கள் விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு காசு வச்சுருக்கிறவங்க இவங்க மட்டும்தான் கட்சியோட பொதுச் செயலராக முடியும். சாதாரண ஒரு தொண்டன் பொதுச் செயலராக ஆகுறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்றாயிடுது. அதை தான் வந்து அடிக்கடி வந்து ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி செயல்பாடுகள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வந்து தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் மன்னிக்கவே மாட்டாங்க, உங்களை வந்து வெளியேற்றிடுவாங்க, கட்சியை விட்டு ஓட ஓட விரட்டுற காலம் வெகு விரைவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பிரதமர் மோடி தான் வந்து 4.5 வருஷம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வந்து தக்க வைக்கிறதுக்கு அவர் தான் ஒரு காரணம் வந்தார். அவருக்கு ஏதாவது ஒரு விசுவாசமாக எடப்பாடி பழனிசாமி இருந்தாரன்னா இல்லை, ஆட்சி இல்லை இல்லை அப்படிங்கிறனால வந்து அந்த கூட்டணியை விட்டு விலகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த ஒரு கட்சியாக நம்ம உருவாக்குவோம் அதிமுகவை அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை ஒன்றிணைந்த அதிமுகவே வேணாம், நான் பிரிஞ்சிருந்த அதிமுக தான் நான் இருக்கணும், என் தலைமையில் தான் அதிமுக இருக்கணும், மீதி யாருமே வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு கட்சியில் இருக்கிற முக்கியமான நபர்களை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டார். ஒன்று சசிகலா வெளியேற்றினார், டிடிவி வெளியேற்றினார், ஓபிஎஸ்ஐ வெளியேற்றுறாரு, எல்லாமே வெளியேற்றிட்டாங்க. இப்போ இனிமேல் என்ன செய்ய போகிறாரு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து வேலுமணி தங்கமணிக்கும் இதே போல் ஒரு நிலைமை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வேலுமணி வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு. தலைமை வந்து என்ன முடிவு எடுத்தாலும் சரி தவறான முடிவுகள் எடுக்கும்போது தலைமையை தட்டி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதிமுக தொண்டனுக்கு இருக்குது, அது எனக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அப்படி சொல்கிறவர் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு தான் சொல்லிகிட்ருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை முழுசாக வந்து அவருடைய இதை அவருடைய விஷயங்களை வந்து அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத வேலுமணி பேச்சில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதே தான் ஓபிஎஸ்ஸும் சொல்லிகிட்ருக்காரு. எடப்பாடி பழனிசாமி வந்து சரியாக வந்து அதிமுகவில் இருக்க நிர்வாகிகளை மதிக்கிறதே இல்லை, அவங்க பேச்சை கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் வந்து எடப்பாடி அணியில் இருக்கவங்க நிறைய என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டி கழித்து பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் டீம்லேயே வந்து அதிருப்தி அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. சிலர் மட்டும்தான் அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து எம்பி சீட்டு கேட்குறாங்க, ஜெயக்குமார் கேட்குறாரு, அதே போல் கேபி முனுசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அவங்க வாரிசுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ராஜன் செல்லப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி வந்து அவங்க வாரிசுங்களுக்கு வந்து எம்பி சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்வார், மேம் எம்பி சீட்டு கிடைக்கும், சின்னம் கிடைக்குது, அதிமுக கட்சி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக நம்ம கேட்டோன்னு கொடுத்துருவாங்க, அப்படி கேட்டோன்னு கொடுத்த பிறகு நம்ம அதிமுகவில் நின்று ஜெயிப்போம், ஜெயித்த பிறகு நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஒருவேளை தோல்வி அப்படின்னா அது எடப்பாடியோட தோல்வி, நம்மளோட தோல்வி கிடையாது, எடப்பாடியோட சரியாக கையாள தெரியல அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு தான் அவங்களுடைய மென்டாலிட்டி இருக்குது. அவங்களுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஓபிஎஸ் இப்போ மாவட்டந்தோறும் போய் பேசிகிட்ருக்காரு. அதில் நேற்று பேசின அந்த விஷயந்தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. தொடர்ந்து வந்து அதிமுக தொண்டர்களை வந்து நிராகரிக்கிறது, புறக்கணிக்கிறது, அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையுமே, கட்சியோட கொள்கை கோட்பாடு எல்லாத்தையுமே வந்து அழிக்கிற மாதிரி முயற்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி இறங்கி செயல்பட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதோட ஒரு விஷயம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை பற்றியும் சொல்லியிருக்கார். அவர் ரொம்ப கஷ்டப்படும் போது பார்த்திங்கன்னா அவர் நண்பர் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அந்த நண்பர் வீட்டிலே வந்து கையை வச்சுட்டாரு. அதெல்லாம் வந்து ஜெயக்குமாருக்கு என்னன்னு தெரியும். அதை கண்டிப்பாக நான் வந்து காலம் நேரம் வரும்போது சொல்வேன் அப்படின்னார். இதுதான் ஓபிஎஸ்ட இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம். உடனே சொல்லிட வேண்டியது தானே, இங்கே கையை வச்சார், அங்கே கையை வச்சார், இந்த நண்பனுக்கு துரோகம் பண்ணார், அந்த இப்படிலாம் பிரச்சனை பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது வந்து டபக்குன்னு பொசுக்குன்னு ஓடிடும். இது வந்து ஜெயக்குமாருக்கு தெரியும்னா, எங்கே பார்க்குற மக்களுக்கு கேட்குற மக்களுக்கு இது தெரியாதுல்ல, இது புதுசாக இருக்குல்ல, உங்களுக்கு அரசியலுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், இவங்க கேட்குற மக்களுக்கு தெரியாதுல்ல, அது தெரிஞ்சுக்கலன்னு ஒரு ஆசைப்படுவாங்கள்ல. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன்னா எடப்பாடி பழனிசாமி தீகார் சிறைக்கு போயிடுவார், இது அரசியல் ரகசியம், இதை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு புல் ஸ்டாப்போடு போயிட்டே இருக்கிறார். இதுதான் வந்து ஒரு கம்மா போடும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது. என்ன விஷயம், கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருப்பாரா, அந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து உருவாகிட்டே இருக்குது. அந்த யோசனையை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் வரணும்ல. நேற்று ஓபிஎஸ் இதை தான் பேசியிருக்கிறாரு, பார்க்கலாம். ஜெயக்குமாரையும் எடப்பாடி பழனிசாமியும் வச்சு நேற்று கிழிச்சு விட்ருக்கிறாரு, தொடர்ந்து கிழிச்சிட்டு தான் இருக்கிறாரு. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.